அது என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அதாவது தொழுகையில் தக்பீர் கட்டியவுடன் வஜஹத்து வஜஹில் இல்லதி என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த துவாவை ஓத வேண்டுமா, அல்லது சுபஹான கல்லாஹும ஒபிஹம்திக்க தபாரக் அஸ்முக்க வத்தஆலா ஜத்துக்க என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த துவாவை ஓத வேண்டுமா என்று அவங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த செய்தியை பொறுத்த மட்டில் தக்பீர் கட்டியதற்கு பின்னால் தொழுகையில் முதல் தக்பீருக்கு பின்னால் துவாக்கள் ஓத வேண்டும். நபி அவர்கள் இரண்டு விதமான துவாக்களை ஓதுவதற்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க. ஒன்றே வஜ்ஜஹத்து வஜீலில்லதி ஃபத்தரசமா வாத்தி வல்லார்ல ஹனீஃபன் முஸ்லீமன் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த துவா, இது சஹீஹ் முஸ்லீமில் நீண்ட துவாவாக வரும். இது ஒரு வகையான துவா, ரசூலுல்லாஹ் இதை ஓதி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னொரு துவா, அல்லாஹும பாயிது பைனி ஒபைன ஹத்தாயாய கமா பாத்த பைனல் மஷ்ரிக் வல் மஹ்ரிப் அல்லாஹும நக்கினி மின் ஹத்தாயா கமாயு நக்க சௌபுல் அபியல் என்று ஆரம்பிக்கப்படுகின்ற அந்த ஒரு துவா, இதையும் நபி அவர்கள் தொழுகையினுடைய ஆரம்பத்தில் ஓதியிருப்பதற்கு ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்கிறது. இதை நாம் ஓதி தொழுகையை ஆரம்பிக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய சுபானக் அல்லாஹும ஒபிஹம்திக்க தபாரக் அஸ்முக்க வத்தாலா ஜத்துக்க என்ற அந்த ஹதீஸு சஹீஹ் முஸ்லீமில் இடம்பெறுவதாக வருகிறது. ஆனால் அது எப்படி இருக்கிறது என்றால், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதை ஓதியதாக இருக்கிறது. அறிவிப்பாளர்கள் வரிசை எல்லாமே சரியாக இருந்தாலும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்தான் தொழுகையில் அதுவும் ஆரம்பத்தில் சப்தமிட்டு ஓதியதாக, இந்த துவாவை ஓதியதாக இருக்கிறது. ஆனால் இது நபி அவர்கள் செய்ததாகவோ அல்லது நபி அவர்கள் செய்ததாக பார்த்ததாகவோ இந்த ஹதீஸில் வரல. இது உமர் அவர்களுடைய சொந்த கூற்றாக அவர்கள் செய்ததாகத்தான் இருக்கிறது. ஹதீஸ் கலையில் இது மௌக்கூஃபு என்ற தரத்தை சார்ந்தது என்று சொல்வார்கள். நபி அவர்கள் செய்ததாக இல்லை, அதனால் இதை ஆதாரமாக வைத்து செய்ய முடியாது. அதே நேரத்தில் நபி அவர்கள் ஓதியதாகவே வேறு சில நூற்களில் இதே போன்ற ஹதீஸ்கள் இடம்பெறுகிறது. திருமதியில் வேறு சில நூற்களிலேயும் இந்த ஹதீஸ்கள் இடம்பெறுகிறது. தொழுகையினுடைய ஆரம்பத்தில் சுபானக் அல்லாஹும உபி ஹம்திக்க தபாரக் அஸ்முக்க வத்தாலா ஜத்துக்க என்று ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த துவாவை நபி அவர்களே ஓதியிருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தில் வேறு சில ஹதீஸுகள் வருகிறது. ஆனால் இப்படி வருகின்ற அனைத்து ஹதீஸுகளுமே பலவீனமான ஹதீஸாக இருக்கிறது. ஒன்று, உமர் அவர்கள் ஓதியதாக வருகிறது, அது மௌக்குஃப் என்ற தரத்தில் அமைந்தது. நபி அவர்கள் ஓதியதாக வருகிறது, ஆனால் அப்படி வருகின்ற அனைத்து ஹதீஸுகளுமே பலவீனம். அதனால் ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருக்கக்கூடிய வஜ்ஜஹத்து வஜ்ஜஹில் இல்லதி என்று ஓதுகின்ற அந்த துவாவை நாம் தொழுகையினுடைய ஆரம்பத்தில் ஓதிக்கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் அல்லாஹும பாயிது பைனி ஓ பைன ஹத்தாயாய என்று வருகின்ற அந்த துவாவை ஓதிக்கொள்ளலாம். இந்த ஆதாரபூர்வமான செய்திகளை ஓதுவதுதான் நபி வழி. பலவீனமான ஹதீஸை அல்லது மௌக்குஃபான செய்தியாக இருக்கக்கூடியதை வைத்து நம்ம தொழுகையில் இது போன்ற துவாக்களை ஓதக்கூடாது.